ஏழு பங்கு போட்டு விட்டார்கள். அது ஒலப்படும் பங்கு என்பங்கு என்று ஈஸ்வரி எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். சாமி, சாணத்தை எடுத்து நீள் மேல் உணர்த்தி சுட்டு சுடுகாடு எரிந்தால் காடு திரிவருக்கும் மேடு திரிவருக்கும் நெத்திலிடும் பஞ்சாட்சரமாகும் என்றார். வீதி சாணத்தை எடுத்து மூளை வீட்டில் முற்றம் தெளித்தால் அற்றறந்த பாவம் பற்றறந்து போகும் என்றார். இறைச்சியுடைய பங்கு என்பங்கு என்று ஈஸ்வரன் எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். ஆடு இளங்காட்டுக்கு பாதி, அப்பவும் நீள் காட்டுக்கு பாதி, எனக்கும் பாதி என்றார். வாளோடு பங்கு என்பங்கு என்று பிரம்மதேவன் எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். பொன் தூணில் சாய்ந்து கொண்டு தங்கத்தூணில் ஜகனி தெரித்தால் தேவர்களுக்கு ஜகனிக்கையாகும் என்றார். கொம்போடு பங்கு என்பங்கு என்று நமோ நாராயணமூர்த்தி எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். திருசங்காகும் திருவிரட்டையாகும் தேவர்களுக்கு தீச்சுரனுக்கு குடுக்கையாகும் என்றார். எலும்போடு பங்கு என்பங்கு என்று அலமேல் பங்கு எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். சீவி சித்திரம் குத்தினால் சீப்பாகும் சிம்மலாகும் சிக்கும் கோலாகும் வாழும் பெண்களுக்கு வர்ண சிம்மலாகும் என்றார். ஈரல் பங்கு என்பங்கு என்று காளிகா தேவி எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். தென்காற்றுக்கு பாதி, வடகாற்றுக்கு பாதி, அக்னி தேவிக்கு பாதி, எனக்கு பாதி என்றார். தோளோடு பங்கு என்பங்கு என்று வீரஜாம்பவன் எடுத்துக்கொண்டார். இது எதற்காக என்று தேவர்கள் கேட்டார்கள். சாமி, வாராகும் வடமாகும், வடமலத்தன் பட்டையாகும், ஏர் வடமாகும், தேர் வடமாகும், எண்ணெயை துரத்தி தண்ணியை துரத்தி சம்பங்கி சாடு சாண வடகயிராகும், தேவர் ஏறும் புறவிக்கு அங்குபிடி வாராகும் என்று சொல்லிவிட்டு கொடிமுடி கைலாங்கரிக்கு போய் சேர்ந்தான் வீரஜாம்பவன். பூமியை சுமக்கப்பட்ட ஆதிசேஷனும் புஜம் மாற்றி புஜம் கொள்கிறான். ஆகையினால் வீரஜாம்பவன் அழைத்து வரும்படி கட்டியக்காரனுக்கு ஆணையிட்டார். உடனே காலம் நடந்தால் வெய்மாளார் என்று தாற்றா பறந்து கனக சபை வந்து வீரஜாம்பவனை அழைக்கின்ற போது ஆடும் பெண்களாயிரம் பாடும் பெண்களாயிரம் நட்டுவ முட்டு நாடக சாலை தம்பூர் கிண்ணீர் என்ற வைபோகத்தை அடைந்திருந்தான் வீரஜாம்பவன். உடனே ஆடும் பெண்களை கையமர்த்தி பாடும் பெண்களை கையமர்த்தி வந்திருப்பது யார் என்று கேட்டான். நான் தேவர்கள் அரண்மனை காவல் காக்கும் கட்டியக்காரன். உன்னை அதிசீக்கிரமாக தேவர் அழைத்து வர ஆணையிட்டார். உடனே முத்துவர்ண குல்லாவை தலையில் போட்டு ரத்தினி கம்பளியை தோளில் போட்டு சுக்குமாத்தடியை கையில் பிடித்து காலம் நடந்த வழிமாலாது என்று காற்றா பறந்து கணேசபை வந்து அடியனை அழைத்த காரணம் என்ன என்று கேட்டான். வீரஜாம்பவா, புஜமாறு பூமியை சுமக்கப்பட்ட ஆதிசேஷன் புஜம் மாற்றி புஜம் கொள்கிறான். ஆகையினால் பூ உதிர கனி உதிர பரிசாற்றுவா என்று சொன்னான். என்னத்தை தின்னு எதன் மேலேறி மதனமாக பரிசாற்று வருவது என்று கேட்டான். அருகில கெஞ்சா ஏழுகளை சாராயும் குட்டால் ஆழக்கு கொடுத்தேன் போபுல்லா என்று சொன்னான். இந்த வரத்தை வாங்கி கொண்டு காட்டாவான காளிகா தேவியிடம் சென்ற தேவி தேவி, தேவர் ஒரு வரம் தந்தார், நீ ஒரு வரம் தர வேண்டும் தாயே என்று கேட்டார். யாது வரம் என்று கேட்டதற்கு வெண்கல யானையும் வெஞ்சா மரமும் குடையும் வேணும் தாயே, குடையும் பறையும் வேணும் தாயே என்றான். உடனே அருகில் இருந்த வேங்க மரத்தை வெகுவா தள்ளி அடித்துண்டு பேருகை நடுத்துண்டு பக்கன மேலும் ஓடும் கிளையை செய்வி கணிப்பாக தந்தார். இந்த வரத்தை வாங்கி கொண்டு இருபுத்து இருத்து விழ இருதலை நாகும் குடல் விரிய ஆறு மாசத்து பின்னும் மலரி விழ இப்படியாக பரிசாற்றி வந்து கொண்டிருக்கான் வீரஜாம்பவன். அப்படி வருகின்ற போது கம்மாள தெருவில் வந்து கணிப்பு தவறி கீழே விழ அதை கம்மாள பெண்ணு கை நடுங்கி கால் நடுங்கி கனத்த தொடை நடுங்கி மூன்று விரலால் எடுத்து தந்தார். ஓரடி மூன்று விரலால் எடுத்திருந்தார். அது இடது காலால் வாங்கி வலது கையால் ஓரடி அடித்ததும் உலகபதி ஆண்டதும் ஈரடிக்கு சந்தாமரை பூத்ததும் மூன்று அடிக்கு முடித்து வந்தேன் சாமி என்றான். அடே வீரஜம்பவா, நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்து விட்டாயே என்று கேட்டதற்கு சாமி, மாதம் ஒன்று விழுந்தால் அடியனுக்கு பிழைப்பில்லை, ஆகையினால் இப்படி பூ உதிர ஆறு மாசத்து பின்ன அலறி விழ சிறு சிறு குழந்தைகள்லாம் காவு கேட்டு விட்டேன் சாமி என்று சொன்னான். அப்படியானால் உன் வாக்கு தவிர மறுவாக்கு இல்லை, பாவ புண்ணியங்களை பற்றி நீயே சொல்லுறா என்று கேட்டான். சாமி, பாவம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று நான் சொல்கிறேன். கன்று கட்டி சொட்டை கறந்தவன், கறந்த பாலை காலால் உதைச்சவன், பெத்த தாயை புல் சுமக்க வச்சவன், அங்கே அங்காடி கோடியில் அதிரிகளை கேட்டவன், பங்கில் பங்கு பதறி எடுத்தவன், கூலியை குறைத்தவன், குறமுறைக்கு அளந்தவன், இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் பாம்பு குழி, பள்ளி குழி, அரணு குழி, அட்டை குழி, அக்னி கம்பத்தில் அடைவன சாமி
இதில் நான் நன்மை செய்தவர்களுக்கு என்ன என்று கேட்குறேன், என்ன என்று சொல்கிறேன் சாமி. நான் நன்மை செய்தவர்களுக்குன்னா கோயிலை கட்டணமும் குளத்தை வெட்டணுமே அன்னதானம் சொன்னதானம் கோதானம் வசலதானம் இப்பேற்பட்டு தானம் செய்தவர்களுக்கெல்லாம் நான்காவதை கொடுத்து சொர்க்கத்தில் இடம் வேண்டும் சாமி. நான் சொல்வது அத்தனை பொய்யா இருந்தால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் செப்பேட்டில் உள்ளது, அங்கே போய் பார்க்கலாம். காளி காளி கதை தர ஹரிச்சந்திர வழி சூப்பர் சூப்பர்மா.